அலாஃபி குட் மார்னிங்மா. நம்ம இதுவரையும் மூணு லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது அழகு மூன்று வரை நம்ம அமைப்புகள் வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு நான்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் அழகு நான்கு அளவீடுகள் அப்படிங்கிற லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திட்டமில்லா அழகுகள் திட்ட அழகுகள் அதை என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏதாவது ஒரு பொருளோட அளவை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியதாக நம்ம அளவீடுகள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி வந்து சட்டை துணி எடுக்கிறதுக்கு போகிறோம். இப்போ நம்ம என்ன கேட்போம், என்ன அளவில் கேட்குறது? அம்மா உடனே வந்து சட்டை துணி கடைக்கு போயிருந்தேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு மீட்டர் அளவுகள் என்ன செய்வாங்க, சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவுகளை நம்ம என்ன செய்வோம், துணி கடைக்கு போனோம்னா துணி நம்ம என்ன செய்வோம், அளந்து வாங்குவோம். ஏதாவது ஒரு பொருட்களை அளக்கணும் அப்படின்னா முதல்ல முறையான அளவீடுகள் வேணும். இந்த முறையான அளவீடுகள் வர்றதுக்கு முன்னால் திட்டமில்லா அளவுகள் முறைப்படுத்தப்படாத அளவுகள் வந்து இருந்துச்சு. அது ஏன் மாறி இப்போ திட்டமுள்ள அளவுகளாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா திட்டமில்லாத அளவுகள் வந்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் அளந்தேன் அப்படின்னா அது ஒரு அளவீடு இருக்கும். இப்போ இன்னொருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அந்த பொருளை அளந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு அளவில் இருக்கும். அது அதனால் திட்டமில்லா அளவுகளில் வந்து நபருக்கு நபர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், வேறுபடும். ஆனால் திட்ட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அளந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதே அளவை வச்சு அளக்கும் பொழுதும் ரெண்டு பேரோட அளவு என்ன செய்யாது, ஈக்குவலாக இருக்கும், மாறவே மாறாது. அதனால தான் திட்டமில்லா அளவுகள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு திட்ட அளவுகள் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சு அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திட்டமில்லா அளவுகள் என்னெல்லாம் அப்படின்னா விரல் கடை, ஜான், முழம், காலடி மற்றும் தப்படி. விரல் கடை அப்படின்னா அந்த விரலை வச்சு ஒரு விரலை வச்சு அளக்கிறது சரிங்களா. ஜான் அப்படின்னா இந்த மாதிரி அளக்கிறது, இதுதான் ஒரு ஜான் சரிங்களா. அதுக்கப்புறம் முழம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இருந்து இந்த அளவு முட்டுக்கை, இந்த முட்டுக்கை வரை இந்த அளவு முழம்னு சொல்லுவோம். பூக்கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஒரு முழம் கொடுத்தாங்க இரண்டு முழம் கொடுத்தாங்க கேட்பாங்க முழம் சரிங்களா. அப்போ கைகளால் அளக்கக்கூடிய மூன்று வகையான திட்டமில்லா அளவைகள் அழகுகள் இரக்கடை ஜான் மற்றும் குளம். அதுக்கப்புறம் காலை வச்சு அழகக்கூடிய திட்டமில்லா அலைகள் இதெல்லாம் அப்படின்னா காலடி மற்றும் தப்படி. காலடி அப்படின்னா நம்ம காலை எடுத்து வைக்கிறோமா, அது குதிகாலிலிருந்து பெருவரை அந்த நுனி விரல் வரை எடுத்து ஒரு அழகும் காலடி. தப்படி என்ன அப்படின்னா காலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறோம், நெக்ஸ்ட் காலை எடுத்து வைக்கிறோமா, அந்த ரெண்டு காலுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் தப்படின்னு சொல்கிறோம். அப்போ காலை வச்சு அழகக்கூடிய இரண்டு வகையான திட்டமில்லா அழகுகள் காலடி மற்றும் தப்படி சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இதை எடுத்துக்கோ சரிங்களா, ஒரு புக்கு எடுத்துக்கோ, இந்த புக்கை எடுத்துக்கிறேன். இந்த புக்கை வச்சு நான் இதனோட நீளத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஜான் மூலமாக நான் அளவெடுக்க போகிறேன். ஒரு ஜான், ஒன்றரை ஜான் இருக்கு. இதுவே ஒரு குட்டி பிள்ளையை வச்சு நம்ம அளவெடுக்க சொன்னோம் அப்படின்னா சின்ன சின்ன கையாங்கன்னு இருக்கும், அவன் அளக்கும் போதும் நம்மளை விட அந்த அளவு வந்து டிஃப்ரெண்ட் வரும், அதாவது வேறுபடும் புரியுதா. அப்போ திட்டமில்லா அளவுகள் எல்லாமே நபருக்கு நபர் வேறுபடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் ரிப்பன்ஸ் இருக்குமா, அந்த ரிப்பன்ஸ் எல்லா வீடுகளில் இருக்கும், அந்த ரிப்பனை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ரிப்பனை எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துக்கோங்க, ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு ஒரு குரூப் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அஞ்சு பேருமே அந்த ரிப்பனை வந்து ஜான் அளவை வச்சு இங்கே அளந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை ரிப்பன் அந்த ரிப்பன் வந்து எத்தனை ஜான் வருதுன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களோட நோட்டில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் சரிங்களா. பேர் போட்டோ இந்த மாதிரி நேம் போட்டோ நாங்கள் அஞ்சு பேர் இந்த ரிப்பனோட அளவை அளக்கும் போதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத்தனை ஜான் வரும், அஞ்சு ஜான் இருந்துச்சு, ஒரு சில பேருக்கு நாலு ஜான், ஒரு சில பேருக்கு ஆறு ஜான் இருந்துச்சு, இந்த ரிப்பனோட அளவுக்கு என்ன செய்யும் வேறுபடும் ஓகேவாப்பா. சரி இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திட்டமுள்ள அளவுகள் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாமா. மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், அதாவது மீட்டர் அளவைகளின் அடிப்படை அளவு என்ன அப்படின்னா மீட்டர். இதுதான் மீட்டர் அளவைகளின் அடிப்படை அளவு மீட்டர். நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம என்ன செய்ய வேண்டாம், திட்டமுள்ள அளவுகளை எழுத வேண்டாம். சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இருக்குது, சுருக்கமாக எப்படி எழுதணும் அப்படின்னா மில்லி மீட்டரை மீனா மீனா இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டிமீட்டரை செனி சேனா ஒரு புள்ளி வச்சு மீனா. நெக்ஸ்ட் மீட்டரை மீனா மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் கிலோமீட்டரை மீனா மீனா ஓகேங்களா. அப்போ மினி செனி மீ கிமி இந்த மாதிரி என்ன செய்ய
சரி இப்போ நீங்க பென்சில் பாத்துருவீங்கல்ல அந்த பென்சிலோட டிப் இருக்கா மொனை அந்த மொனை தான் மில்லிமீட்டர் அளவு சொல்றோம் அவ்வளோ டியூன் இருக்கும் க்ரையான்ஸ் பார்த்துருக்கீங்களா கலர் பென்சில்ஸ் கலர் பென்சிலோட டிப் எப்படி இருக்கும் கொஞ்சம் பருமனாக இருக்கும் அது வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் இருக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பென்சிலோட அடிப்பாகம் ரப்பரோட சேர்ந்து இருக்குமா அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அது ஒரு 10 mm சொல்லலாம் அப்போ மில்லிமீட்டரோட அளவு என்ன செய்யுது பொருளுக்கு பொருள் என்ன செய்யுது வேறுபடுது மீட்டர் அளவைகளிலேயே மிகச்சிறிய அளவு என்ன அப்படின்னா மில்லிமீட்டர் மீட்டர் அளவைகளிலேயே மிகப்பெரிய அளவு என்ன அப்படின்னா கிலோமீட்டர் ஓகேவாப்பா சரி இப்போ மில்லிமீட்டர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களோட அளவுகள் அளவுகளை அளக்கிறதுக்கு தேவைப்படுது சென்டிமீட்டர் என்ன அப்படின்னா இப்போ துணி கடைக்கு போகிற துணி எடுக்கும் போது 80 சென்டிமீட்டர் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் அடுத்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ குக்கையும் அளக்குறோம் ஸ்கேலை வச்சு நான் வந்து அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு சொல்லித்தரேன் ஸ்கேலை வச்சு நம்ம அளக்கும்போது இத்தனை சென்டிமீட்டர் இருக்கு இதனோட நீளம் வந்து இத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம் மீட்டர் வந்து துணி கடையில் 2 மீட்டர் 4 மீட்டர் துணி தாங்க சாரி எத்தனை மீட்டர் இருக்கும் 1.5 மீட்டர் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு துணி கடையில் உள்ள ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மீட்டரில் இருக்கும் கிலோமீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா தூரம் கிலோமீட்டர் வந்து தூரத்தை அளக்கிறதுக்கு தேவைப்படும் ஒரு வகையான திட்டம் உள்ள அளவு இப்போ இங்கிருந்து நம்ம தென்காசி வரை எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம என்ன செய்யலாம் டிராவல் பண்ணலாம் அப்போ தூரத்தை குறிக்க பயணிகள் போகும் பொழுது இவ்வளோ தூரம் அந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எதில் தான் நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னா கிலோமீட்டர் கிமியில் தான் நம்ம என்ன செய்வோம் கணக்கிடுவோம் ஓகேங்களா அப்போ திட்டமுள்ள அளவு திட்டமில்லா அளவுகள் வந்து யூஸ் பண்ணும் பொழுதோ அது மனுஷனுக்கு மனுஷன் அளவுகள் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் திட்ட அளவுகள் யூஸ் பண்ணுறோம் ஓகேவாப்பா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் செயல்பாடு 4 பாருங்கப்பா கொடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு கரும்பலகையின் நீளத்தை 5 மாணவர்களை கொண்ட குழுவாக அளக்க வேண்டும் அதாவது பிளாக் போர்டோட நீளத்தை இதெல்லாம் வச்சு அளக்க சொல்கிறாங்க அப்படின்னா பென்சில் அழிப்பான் எரேசர் அளவுகோல் ஸ்கேல் மற்றும் நோட்டு புத்தகம் நோட்டு இதை வச்சு அளந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 5 பேர் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அளந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை பென்சில் பிளாக் போர்டோட நீளம் வருது எத்தனை எரேசர் வருது எத்தனை ஸ்கேல் அளவு வருது மற்றும் எத்தனை நோட் அளவு வருதுங்கிறத பிளாக் போர்டோட நீளத்தை நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் அளந்து நீங்கள் என்ன செய்யலாம் இந்த புக்கில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகே அப்பா தேங்க்யூமா